அனைத்து ஆத்ம நமஸ்காரம். இன்று நம்ம சிவானந்த வைத்தியசாலை சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மோதகம் டிஷ்ஷபதி தான். ஏன்னா இப்ப சமீபத்துல விநாயகர் சதுர்த்தி வரப்போகுதுங்க. சோ விநாயகர் ரொம்ப பிடித்த மோதகம் அது எப்படி செய்யலாம், ரெண்டு வகை இருக்கு, அதை செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் கோதுமை மாவு. இதுல சப்பாத்தி மாவு என்ன சப்பாத்தி மாவு கனியர் மாதிரி தான் கனிய போறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் மாவு போடுறது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில கொதிக்க கொதிக்க இதை ஊற்றிட்டு அப்புறம் வாட்டர் சால்ட் நம்ம ஆட் பண்ணி எப்பவுமே சப்பாத்தி மாவு பண்ணிடுறாங்க. டைட்டாக பண்ணிடுறது ரொம்ப நல்லது, அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துடலாங்க. சுக்கு தேவையான அளவு பிடிச்சி எடுத்துருக்கு, கஸ்கஸ் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கு, நிலக்கடலை தூள் ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம், கொக்கரை தேங்காய் சீவி எடுத்துருக்கு, வெல்லம் இதுவும் சீவி எடுத்துருக்கு. கட்டை இல்லாமல் எடுத்தீங்கன்னா கட்டை கட்டை எடுத்தீங்க என்ன பிரச்சனை, ஸ்வீட் ஒரே இடத்துல இருக்கும், அதுக்கு சீவி எடுத்துருந்தோன்னா ஸ்வீட் எல்லா இடத்துலையும் போய் சேரும். நம்ம சாப்பிட்ற பொரி, இந்த பொரியை மிக்சியில் போட்டு சொர சொரன்னு ஒரு அளவில் வர வரைக்கும் பொடிச்சு எடுத்துருக்கு. கருப்பு எள்ளு இது நல்லா ஆயிலே இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம். சொர சொரன்னு அதோட இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். கொப்பரை தேங்காய் போட்டாச்சு, இலக்கடலை தூள் போட்டாச்சு, கஸ்கஸ் ரெண்டு ஸ்பூன் ஃப்ரை பண்ணது, சுக்கு ஒரு ஸ்பூன் அளவு பொடிச்சு எடுத்துருக்கோம், வெல்லம் இனிப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் பொரி மிக்ஸ் பண்ணலாம். இந்த சூர்ணம் வந்து நம்ம ஒரு நாளே எல்லாமே செய்யணும் தேவையில்லை, கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு கூட சூர்ணம் எடுத்து வச்சு செய்யலாம். ஆனால் சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சூப்பர் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வேண்டியது நம்ம அப்பப்போ டேஸ்ட் பார்த்து வெண்டத்துக்கும் சேர்த்துக்கலாம். நான் போன வீட்டு சங்கர் பாளையம் பிஸ்கெட்டை பற்றி சொல்லியிருந்தேன், அதை பற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட சொன்னார், ஒருத்தர் பண்ணி போட்டிருந்தாரு, ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மூலயமா அந்த ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு அவரும் பண்ணது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் இமேஜில் அனுப்பிச்சி விடுங்க, கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துருக்கோம். பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். எப்படி சூர்ணம் வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் ஒட்டாது. நான் இவ்வளோ தான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பக்கமாக பிடிக்கிறது, ஒன்று விட்டு ஒன்று, ஒன்று விட்டு ஒன்று. கிளி மாதிரி வரும், ரவுண்டா கிழிச்சுக்கிட்டே இருந்தா நடக்கு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாமே கரெக்டாக நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம். சூரியனுக்கு வீட்டில் நிறையவே பேலன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு சப்பாத்தி செய்யும் போது பூரி செய்யும் போது அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுப்போம். நம்ம வேக வச்சு செய்ய போகிறோம், ஃப்ரை பண்ணி செய்ய போகிறோம். வேகத்துக்கு வந்து இட்லி சட்டி இல்லாமல் வாட்டர் தேங்கிட்ட இருக்கு, அதை வச்சு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஆயில் நமக்கு சேராதவங்களுக்கு அந்த மாதிரி வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு ஒரு நாள்னா அடுத்த நாள் கூட சாப்பிட்டு முடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப காஞ்சி போய் கோதுமை ரொம்ப காஞ்சிச்சு நல்லா இருக்காது. ஃப்ரை பண்ணுறது ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு சாப்பிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு,
ஒவ்வொன்றாவும் உள்ளே இறக்கலாம். ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணுறது தான் ஒரே ஒரு வேலை தான், டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணுறாங்க, சூப்பர் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் அந்த பெட்டமும் இப்போ சோசியல் சாப்பிடுறது தனி ஃபீலிங் எனக்கு. எந்த மாதிரி சாப்பிட முடியும்னா, ஒரு ரைனி சீசன் மழை பெஞ்சு கிடைச்ச சாப்பிட சேர் போட்டு ஒரு டீயும் இது சுட சுட சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்ல நறுமுறை இருந்துச்சு, வேக வச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவானந்த பிந்தி சதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. நீங்கள் புதிய வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.